சுதர்சன், நான் சிநேகன் பேசுகிறேன். ஒரு விஷயம், நைட்டு நான் உங்களை வந்து அவ்வளோ பிரச்சனை பண்ணிட்டு வந்ததுக்கு காரணம், எல்லாத்துக்கும் காரணம் ஐபிசி அப்படிங்கிறது தான். இப்போ எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கு. அதை மீறி வந்து அவங்களுக்கு நீங்கள் ஒத்து போகிறீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஒன்று மட்டும் உண்மை, ஐபிசி வடம்புரி ஹோட்டல் சாலைப்பூக்கள் டீம் மூணு பேரும் சேர்ந்து எங்களை சீட்டிங் பண்ணியிருக்கீங்கிறது மட்டும் நல்லாவே தெரியுது. எனக்கு 1 ஹவருக்குள்ளே எனக்கு ஒரு நல்ல ரிசல்ட் வரணும், சரிங்களா? இல்லை அப்படின்னா இது பெரிய பிரச்சனையாயிடும். நான் தமிழ்நாட்டில் இறங்கின உடனே நான் வந்து ப்ரெஸ்ஸில் பேச வேண்டியிருக்கும். ஒருத்தரை கூட நான் விட மாட்டேன். அதே மாதிரி இப்போ ஐபிசி மேலே வந்து நான் ஒரே ஒரு விஷயத்த சொல்கிறேன், நேற்று எங்களை பற்றி இன்டர்வியூ எடுத்தது எதையுமே அவன் ஒளிபரப்பக்கூடாது. ஏன்னா எங்களுக்கு காசு கொடுக்கறதா சொல்லி ஹோட்டல்லேருந்து கிட்டத்தட்ட ஏகப்பட்ட காசு வாங்கிட்டு போயிட்டான் அப்படின்னு வலம்புரி ஹோட்டலுடைய ஓனர் எங்களுக்கு சொல்லியிருக்காரு. எங்களை விற்கிறதுக்கு அவனுக்கு யார் அனுமதி கொடுத்தது? நீங்கள் எப்படி எங்களை வச்சு நீங்கள் அக்ரிமெண்ட்டு போட்டிங்க? எங்களை கேட்டிங்களா? நீங்கள் கேட்டிங்களா? வலம்புரி கேட்டிங்க, அது ஹோட்டல்காரங்க கேட்டாங்களா இல்லை ஐபிசிக்காரங்க கேட்டானா? மூணு பேருமே சேர்ந்து எங்களை விற்கிறதுக்கு உங்களுக்கு யார் அந்த அருகதை கொடுத்தது? முதல்ல எனக்கு இந்த மூணு பேர் எனக்கு பதில் சொல்லணும், இல்லைனா லீகலாக நான் வந்து ஆக்ஷன் எடுக்க வேண்டியிருக்கும். முதல்ல நாளைக்கு நாளைக்கு வந்து ஒளிபரப்ப வேண்டிய எங்களுடைய இன்டர்வியூ வந்து ஒளிபரப்பக்கூடாது. அப்படி ஒளிபரப்புனா இந்தியன் மணி ஒவ்வொருத்தருக்கும் 5 லட்சம் ரூபா கேட்டு நான் வந்து லீகலில் ஆக்ஷன் எடுப்பேன். இம்மிடியட்டாக இதை வந்து அவங்களுக்கு அனுப்புங்க. அவனுக்கு உலகம் முழுக்க எவ்வளோ ஆள் இருக்கோ அதை விட எனக்கு பல மடங்கு இருக்குது. நார் அடிச்சிருவேன்னு சொல்லுங்கள். உங்களையும் சரி, வளம்பூரையும் சரி, அவன் ஐபிசியும் சரி, எவனையும் விட மாட்டேன் நான். யாரை கூப்பிட்டு யாரை சீட்டிங் பண்ணுறது? எவன்ட்டுமே உண்மை இல்லாமல் இருக்குது. எனக்கு உடனே ஒரு ரிசல்ட்டை கொடுங்க.